உள்ளத்தால் ஓங்கி நிற்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று அக்டோபர் 4ஆம் தேதி, உலகம் முழுவதும் உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் மனித குலத்திற்கும் விலங்குகளுக்கும் இடையேயான உறவை நினைந்து உலகெங்கிலும் உள்ள விலங்குகளின் நிலையை மேம்படுத்துவதற்காக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. ஜெர்மன் விலங்கு பிரியர்களின் பத்திரிகையான மேன் அண்ட் டாக் என்ற பத்திரிகையின் வெளியீட்டாளரான ஜிம்மர் மேன் என்பவர் விலங்குகளை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் விலங்குகளின் நலனை மேம்படுத்தவும் இந்த நிகழ்வை தொடங்கினார். அக்டோபர் 4ஆம் தேதி விலங்குகளின் நண்பன் மற்றும் பாதுகாவலர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித பிரான்சிஸ் அசிசியின் விழா நாள் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இதனை மையமாக கொண்டே இன்றைய நாளில் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. புனித பிரான்சிஸ் விலங்குகள் மற்றும் அனைத்து உயிர்களுடனும் அன்போடும் நட்போடும் சக மனிதர்களிடம் பேசி பழகுவது போல் அவைகளிடமும் பேசி பழகினார். பல கத்தோலிக்க தேவாலயங்களில் இந்த நாளில் செல்ல பிராணிகளுக்கு ஆசீர்வாதம் வழங்குவதாக கூறப்படுகின்றன. உலக விலங்கு தினம் சுற்றுச்சூழல் வல்லுநர்களுக்கு ஆபத்தான உயிரினங்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் பற்றி விவாதிக்க ஒரு அரங்கமாக மாறியுள்ளது. 2003ஆம் ஆண்டு தொடங்கி இங்கிலாந்தை தளமாக கொண்ட தொண்டு நிறுவனமான நேச்சர் வாட்ச் என்ற அறக்கட்டளை இந்த நிகழ்விற்கு நிதியுதவி அளித்து உலகெங்கிலும் உள்ள விலங்கு பிரியர்கள் பங்கேற்கவும் பங்கேற்று விலங்கு நண்பர்களுக்கு ஆதரவாக அவர்களின் குரல்களை கேட்கவும் வழிகளை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த நாள் வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளுக்கு மட்டும் அல்லாமல் காட்டு விலங்குகள், ஆபத்தான நிலையில் உள்ள உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பேரழிவு அல்லது பாதுகாப்பு இல்லாமை ஆகியவற்றால் அச்சுறுத்தப்படும் அனைத்து வகை உயிர்களையும் காக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் இந்த தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. எனவே நாம் இந்த நாளில் நம் வீடுகளில் உள்ள விலங்குகளை நேசிப்பது மட்டுமல்லாது நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் பாராட்டவும் மதிக்கவும் அன்போடு பேசி பழகி புனித பிரான்சிஸ் போன்று நாமும் அவைகளை அன்பாலும் அக்கறையாலும் கட்டி போட்டு இந்த நாளை இனிய நாளாக அமைத்து மகிழ்வோம். விலங்குகளை மனதில் அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.